அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, வாசிக்கோங்க. அதாவது கீழ்முனை, கீழ்முனைனா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழ்முனை ஒரு கதவு இருக்குது. இந்த கதவுடைய முனையில் எவ்வளவு விசை செயல்படுத்துகிறாங்கன்னா 40 நியூட்டன் அளவுக்கு விசை செயல்படுத்துகிறாங்க. சரியா? எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? திருப்புத்திறனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்னது? விசை இன்ட்டு தொலைவு. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது தான். என்னது அப்படின்னா, தொலைவுங்கிறது சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு, எதில் இல்லை, மீட்டரில் இல்லை. அப்போ அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான மெத்தட், எப்போதுமே பிழை வராத ஒரு முறை என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம்னு. அப்போ இதிலிருந்து ஒரு சென்டிமீட்டருங்கிறது 1/100 மீட்டர். இதை எப்பயும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இதை மேலே உள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன விசை எவ்வளவு? 40 நியூட்டன். சரியா? இன்ட்டு தொலைவு எவ்வளவு? சென்டிமீட்டர். அதாவது மீட்டரில் மாற்றணும். முதல் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க. சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1/100. 1/100 மீட்டர். சரியா? அப்போ என்ன செய்யலாம்? எல்லாம் எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் அடிச்சிருங்க. 0 0 அடிக்க முடியும். இந்த 0 கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன வருது? மிச்சம் என்ன இருக்கு முதல் எழுதிக்கோங்க. 4 × 9 நியூட்டன் மீட்டர். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 36 நியூட்டன் மீட்டர். இதுதான் எதனுடைய மதிப்பு? திருப்புத்திறனினுடைய மதிப்பு. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த அலகுகளையும் அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா எளிமையான முறையில் அந்த கணக்குகளுக்கு வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்போ தான் அடுத்த கணக்கு, 3வது கணக்கு. 3வது கணக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியுடைய மையத்திலிருந்து எந்த உயரத்தில் ஈர்ப்பு முடுக்கமானது புவியின் மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தை போல 1/4 மடங்காகும். சரியா? பூமியுடைய மையத்திலிருந்து இருக்கக்கூடிய ஈர்ப்பு முடுக்கம் என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜி. இதோடைய மதிப்பு தெரியும், 9.8 cm - 2. இவங்க அவங்க மதிப்பாக கண்டுபிடிக்க சொல்லலை, எங்கே இது கால் பகுதியாக குறையும்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க, பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியுடைய மையப்பகுதியிலிருந்து இதுவரைக்கு உள்ள தொலைவுக்கு வந்து ஆர். இதைத்தான் நான் சார் சொன்னேன், 6378 கிலோமீட்டர். அல்லது அப்ராக்சிமேட்டில் சொல்ல போனோம்னா 6400 கிலோமீட்டர். சரியா? ஜி கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா நான் சார் சொல்லியிருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. GM/R2. இது சாதாரண நிலையில். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட உயரம் கொடுக்க போகிறாங்க. சரியா? அதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஆருக்கு பதிலாக R- அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ நீங்கள் R- அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த R- எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R+H, அதாவது இந்த ஆரையும் மீறி ஒரு குறிப்பிட்ட ஹச்சுங்கிற உயரத்தில் இந்த ஜீனுடைய மதிப்பானது எவ்வளவாக மாறப்போகுது? கால் பகுதியாக. கால் பகுதியானா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற மதிப்பு போல் 4 வகுத்த அளவு. அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா G- அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ G- = ஃபார்முலா என்ன வரும்? GM/R²னு வரும். புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க, R- என்ன? GM/R+H2. நான் எழுதியிருக்கேன் சார், இந்த எழுதியிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. R′=R+H அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இதில் சமன்பாடு 2 வச்சுக்கிடுவோம். இந்த மேலே எழுதியிருக்கேன்ல சார், இதை சமன்பாடு 1 வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 1வது சமன்பாடை 2வதால் நான் வகுக்கப்படுறேன். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, G/G′. ஜி என்னது? GM/R². G-ஓடது என்னென்னா, எப்பயுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தலைகீழை மாற்றி பெருக்கிக்கலாம். அப்போ என்ன செய்ய போகிறேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R+H²/GM. இந்த GM கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? R+H
ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஜி டாஷோட மதிப்பு என்ன அதையும் எழுதிக்கலாம். இந்த எழுதியிருக்கேன் சார், பார்த்துக்கோங்க. என்னது ஜி பை ஃபோர். அப்போ என்னென்ன வரும், ஜி டிவைடட் பை ஜி பை ஃபோர். அப்போ ஜி ஜி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நாலு எங்கே வந்துடும், மேலே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நாலு மேலே வந்துடுமா, அப்போ நாலு ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். எல்லாத்தையும் ரூட் எடுங்க, எடுத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ஆர். இந்த ஆர் அங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ இதிலேருந்து என்ன வரும்னா, டூ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச். அப்போ இதிலேருந்து ஹெச் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா ஆர் அப்படின்னு கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர் இங்கிட்டு வரும், டூ ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ ஹெச்ங்கிறது ஆர். இந்த ஹெச்ங்கிறது ஆர்னு அமைஞ்சிச்சுன்னா ஜியோடைய மதிப்பானது எவ்வளவா மாறும், கால் பங்காக குறையும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.